அன்பிற்கும் வணக்கம் ஒரு மனைவி கிப்னாட்டிஸ்ட் வகை மருத்துவ நிபுணரிடம் சென்றுவிட்டு திரும்பிய பின் தன் கணவனிடம் இவ்வளவு வருடங்களாக என்னை வாட்டிய ஒற்றை தலைவலி பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று கூறினாள் எப்படி அந்த அதிசயம் நடந்தது என்று கேட்டான் கணவன் அதற்கு மனைவி என் தோழி ஒருத்தி பரிந்துரைத்த கிப்னாட்டிஸ்ட் மருத்துவ நிபுணரிடம் இரண்டு மாதங்களுக்கு முன் சென்றேன் அவர் ஒரு தீர்வு கூறினார் அதாவது தினமும் இருமுறை கண்ணாடி முன் நின்று எனக்கு தலைவலி இல்லை என்று தொடர்ந்து ஐந்து நிமிடங்கள் சொல்லுமாறு அந்த நிபுணர் கூறினார் அதனை கடந்த இரண்டு மாதங்களாக நான் கடைபிடித்தேன் இப்போது என் தலைவலி போயே போய்விட்டது என்றாள் சரிதான் பெரிய ஆள்தான் அந்த கிப்னாட்டிஸ்ட் டாக்டர் என்று வேந்தான் அந்த கணவன் சரி நீங்கள் கூட இப்போதெல்லாம் படுக்கையில் சீக்கிரமே சோர்ந்து விடுகிறீர்கள் நீங்களும் ஒருமுறை சென்று அந்த கிப்னாட்டிஸ்டை பார்க்கலாமே என்று கேட்டுக்கொண்டாள் மனைவி ஆகவே கணவனும் மனைவி சொன்னதற்காக அந்த கிப்னாடி சந்தித்து விட்டு வந்தான் வீட்டுக்கு வந்த கணவன் மனைவியை படுக்கை அறைக்கு தூக்கி சென்று கட்டிலில் கிடைத்து விட்டு இரு இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்கு சென்று சில நிமிடங்களில் திரும்பியவன் மனைவிக்கு வரலாறு காணாத அளவுக்கு பேரின்பத்தை வழங்கினான் ஐயோ என்ன ஒரு மாற்றம் என்று சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போய்விட்டாள் அந்த மனைவி கணவன் மறுபடியும் இரு இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்கு சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்து இரண்டாவது ரவுண்டை முதலாவதை விட சிறப்பாக ஆடினான் மனைவிக்கோ தலை கிருகிருத்து விட்டது கணவன் மறுபடியும் இரு இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்கு சென்றான் எனவே கணவனுக்கு தெரியாமல் அவனை மெதுவாக பின்தொடர்ந்து மனைவியும் பாத்ரூமுக்கு சென்று பார்த்தாள் அங்கே கணவன் கண்ணாடி முன் நின்றபடி இப்படி கூறிக்கொண்டிருந்தான் அவள் என் மனைவி இல்லை அவள் என் மனைவி இல்லை அவள் என் மனைவி இல்லை நன்றி